உங்களுடைய சமகாலத்தில் பணியாற்றியவர் அவர் இன்னைக்கு பாஜகவின் மாநில தலைவர் தலைவராயிருக்காரு உங்களுக்கு அவர் கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு பதிவு கொடுக்கணும்னு இப்ப ஒரு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது அந்த கேள்வி காங்கிரஸ் அப்படி எல்லாம் வேலை செய்யாது நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை தேடி போனது நான் தான் காங்கிரஸ் கட்சி நீங்க வாங்கன்னு என்ன கூப்பிடவே கிடையாது நாம போட்டுருக்கற பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கே ஆபத்து வந்துச்சுன்ற நிலைமைல நீங்க சொல்றீங்களே ஆமா ஒட்டுகேட்பு கலாச்சாரம் எல்லா இடத்துலயுமே அது வந்து நாட்டின் பாதுகாப்புக்கு நடந்த தானே காங்கிரஸ் ஆட்சிலேயே நடந்திருக்குன்னு அவங்களே மேற்கோள் காட்டுறாங்களே சட்டத்திலே இடம் இருக்குது அது ஒரு விஷயத்துக்காக ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்காக சில சமயங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இதையே ஒரு கல்ச்சராக மாற்றினது இவங்க தான் இன்றைக்கு இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய பேச்சுக்கள் சிலதெல்லாம் இன்னமும் ஒரு போலீஸ் மைண்டடில் தான் இருக்கார் அப்படின்னு எல்லாம் சில சொல்கிறாங்க போலீஸ் மைண்டோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் போலீஸாக இருக்கும்போது உடுப்பி அந்த மாதிரி இடத்துலலாம் அவருடைய வேலையை என்ன வர்றதுன்னா சாதி கலவரங்களை தடுப்பது தான் இந்த மாதிரி வந்து தவறாக பேசிய ஃபாதரை அரசு காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல அதில் எது நாடார் நாடார் சமுதாயத்தை கொண்டு வரணும் எதுக்கு அங்கே இந்துக்கள் மனது புண்பட்டதுன்னு சொல்லணும் சித்தாந்தங்களுக்கு சண்டை நடக்குது ஒரு ரெண்டு மைண்ட் செட்டுக்கு சந்தை சண்டை நடக்குது இந்தியா எனும் சிந்தனையை விரும்புவவர்களுக்கும் இந்தியா எனும் சிந்தனையை விரும்பாதவர்களுக்கும் சண்டை நடக்குது இந்தியா என்னும் சிந்தனை இப்படி இருக்கவே கூடாதுன்னு நூறு வருஷம் முன்னாடி ஆசைப்பட்டவங்க இவங்க அவங்க கூட இன்னைக்கு அதிமுக போன்றவர்கள் ஒரு புத்தி இல்லாத அறிவு இல்லாத என்ன பண்றோம்னே தெரியாம சொந்த ஊர் வீட்டுக்கே பெட்ரோல் ஊத்திட்டு இருக்காங்க மம்தா வந்து ஒரு அணியை திரட்டுறாங்க காங்கிரஸ் முன்னெடுக்காத விஷயத்தை மாநில கட்சி ஒன்று முன்னெடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சா இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு கிளீன் இமேஜ் நாங்க உலகத்தில் இல்லாத கரப்சன் பண்றதுதான் பிஜேபியோட வேலை இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஃபண்ட்ல பார்ட்டி ஃபண்ட்ல மட்டும் பதிமூணாயிரம் கோடிக்கு மேல இருக்குதுன்றாங்க பசவராஜ் பொம்மை எப்படி இருந்தார் சார் எடியூரப்பா லெவல்ல தான் அவரையும் நீங்க பார்க்குறீங்களா ஜெயலலிதா போகும்போது நம்ம ஓபிஎஸ் எப்படி இருந்தாரோ அப்படி தான் பசவராஜ் பொம்மை அவர்கள் இந்தியாவுக்கு காங்கிரஸ் ஏன் தேவைப்படுகிறது காங்கிரஸ் கட்சி ஏன் தேவைப்படுகிறது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாரத விளாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பாரத விளாஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய கர்நாடகத்தில் பணியாற்றி மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்த திரு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சசிகாந்த் எப்படி இருக்கீங்க ஒரு விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு ஓட்டரசியல்ல அரசியல் கட்சியில் இணைந்து விட்டீர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் ச இப்போ சமீபத்தில் உங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சியில் வாழ்த்துக்கள் அதற்காக இந்த ஒருங்கிணைப்பாளர்ன்ற ஒரு பொஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்திங்களா நீங்கள் கர்நாடகத்தில் பணியாற்றியவர் அதே கர்நாடகத்தில் பணியாற்றியவர் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நீங்கள் ஐஏஎஸ் உங்களுடைய சமகாலத்தில் பணியாற்றியவர் அவர் இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியான பாஜகவில் இன்றைக்கி மாநில தலைவராக பாஜகவின் மாநில தலைவர் தலைவராக இருக்கார் உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கலன்ட்டு காங்கிரஸில் வருத்தம் இல்லை சந்தோஷம்தான் ஏன்னா காங்கிரஸ் என்பது ஒரு நான் அதை ஒரு இயக்கமாக தான் பார்க்குறேன் ஒரு பெரிய இயக்கமாக தான் பார்க்குறேன் பாஜக அதுவும் தமிழகத்தில் பாஜக என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது லிட்ரலி சொல்ல போனால் ஒரு நாடக கம்பெனி தான் அதாவது வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அது தமிழகத்தில் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுன்ட்டு வந்திருக்காங்க அதையே இங்கேயும் ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஒரு நாடகமாக நிகழ்த்துறாங்க அது எதுவும் இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது புது புது ஆக்டராக கொண்டு வராங்க அவ்வளோதான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த கட்சியோட கொள்கை வந்து ஒரு மக்கள் விரோத கொள்கையாக நான் பார்க்குறேன் ஸோ அதில் போய் தலைவரானாலும் என்ன பெருந்தலைவரானால் என்ன அது மக்களுக்கு ஏதுவான கொள்கை இல்லை அது அதனால அது இட் இஸ் நாட் அ வெரி ப்ரவுட் திங் உங்களுக்கு அவர் கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு பதிவு கொடுக்கணும்னு இப்போ ஒரு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுனால காங்கிரஸ் அப்படியெல்லாம் வேலை செய்யாது நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை போனது நான் தான் காங்கிரஸ் கட்சி நீங்கள் வாங்கன்னு என்ன கூப்பிடவே கிடையாது ஏன்னா காங்கிரஸோடைய சித்தாந்தம் இந்த இந்த நாட்டுக்கும் இன்ஃபேக்ட் ஃப்யூச்சரில் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் அந்த அந்த சித்தாந்தத்தோட போய் இணைந்தேன் இப்போ கட்சியில் நான் இணைந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு அதீத வரவேற்பு தான் இப்போ நீங்கள் ஒரு பதவின்னு கொடுத்துட்டே ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க என்ன அப்படி கிடையாது என்னை எல்லா இடத்துலையும் அக்சப்ட் பண்ணிப்பாங்க நான் வந்து இங்கே தான் போனோன்னு கிடையாது எங்கே போனாலும் என்னை வந்து ஒரு வரவேற்று என்னை கொண்டாடிய நபர்கள் இருக்கும் ஒரு தொண்டற்படை இருக்கும் கட்சி வந்து காங்கிரஸ் அவங்களுக்கு ரொம்ப பெருமை நான் உள்ளே வந்ததில் அது எல்லாருமே என்கிட்ட ஓப்பனாகவும் சொல்லியிருக்காங்க எனக்கும் ரொம்ப பெருமை இன்றைக்கி கூட வந்து என்னை ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஒரு ஒருங்கிணைப்பாளர்னு அவங்க சொன்னது வந்து ப்ராப்ளி நான் நடந்து என்னை எக் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கன்ற ஒரு ஒரு காரணத்தினால்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு 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 பொறுப்போ ஒரு பொசிஷனோ மற்றவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல கட்சியிலே இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ என்னால் எல்லாரு கூடையும் போக முடியும்னா ஒரு ஒருங்கிணைப்பாளர்ன்றதுனால அதனால எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் மாவட்ட ஆட்சியர் டூ அரசியல் எப்படி இருக்குது எதுக்காக இங்கே வந்தீங்க என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க சார் நான் ரொம்ப கிளியராக சொன்ன விஷயம் இதுதான் இங்கு இப்பொழுது இந்தியா மீது ஒரு பெரிய சித்தாந்த போர் தூக்கப்பட்டிருக்கிறது இந்தியா என்று சிந்தனை எதை நம்ம நம்புறோமோ எதில் நாம் வாழ்ந்து இது வரைக்கும் சே பேண்ட் போட்டு உட்காந்துருக்கோமோ அந்த சிந்தனைக்கே ஒரு அடித்தள தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதல் நடக்கும்போது என் வீட்டை கொளுத்த வரும்போது நான் இறங்கி தானே போராடணும் நான் தனி தனியை தானே வேணும் நான் உள்ளே உட்காந்து நான் எப்படி பார்க்கறது என் குழந்தைங்க இருக்கிற வீட்ட ஒருத்தன் கொளுத்த வரும்போது நான் இறங்கி தான் போராடி அஞ்சுலேருந்து ஏழு வருடம் கிட்ட ரெண்டாவது முறையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜக நீங்கள் அவங்கள தான் அக்யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது என்ன நடந்துருச்சு இந்தியாவில் பல விஷயங்கள் நடந்தது ஆனால் அதற்கான எதிர்வனையும் இந்தியர்கள் கொடுக்குறாங்க அதுவும் போட்டு நம்ம போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கே ஆபத்து வந்துருச்சுன்ற நிலைமை நீங்கள் சொல்கிறீங்களே ஆமாம் அந்த மாதிரி எங்கேயும் பல பல விஷயங்கள் வந்து நடந்துருச்சு இது வரைக்குமே ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் இந்தியா வந்து எப்பவுமே சொல்லுவேன் ஒரு பியூட்டிஃபுல்லி கேயோட்டிக் கண்ட்ரி ஒரு அழகான ஒரு முரண்கள் இருக்கும் ஒரு நாடு அதனால் நீங்கள் வந்து அதை வந்து ஒரேடியாக ஆக்கிரமிச்சிட முடியாது ஒரு சின்ன ஊர் ஆக்கிரமிக்க ஆக்கிரமிச்சிட முடியாது பலதரப்பட்ட மக்கள் வாழும் நாடு அதனால் அதுக்கான எதிர்ப்பணிகள் கொடுத்துட்டே இருக்க முஸ்லீம் பெண்கள் தெருக்கு தெரு உட்காந்து போராடினாங்க இந்திய நாடு முழுக்க எனக்கு தெரிஞ்சு சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் எமர்ஜென்சியில் கூட இப்படி நடந்ததான் தெரியாது இந்தியா முழுக்க பெண்கள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணதை நான் நான் பார்த்ததை நான் கேள்விப்பட்டதில் சிஏஇ என்ஆர் என்ஆர்சி தமிழகத்துக்கு அது ரொம்ப தெரியாது ஆனால் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதை எப்படி முடித்தாங்கன்னா ஒரு பெரிய கலவரத்தை பண்ணி முடித்தாங்க தில்லியில் ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறு பேர் வந்து அந்த கலவரத்தில் அன்றைக்கி ரெண்டு நாளில் இறந்தாங்க நான் பதில்லியில் தான் இருந்தேன் அவங்க போய் போய் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கு போயிருந்தோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வெறுப்பு அரசியல் தான் இது வந்து வரலாறுக்கு பரவாயில் பல எக்ஸாம்பிள் இருக்குது இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் பண்ணவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் கூட வந்தவங்களை கொண்டு போய் குழியிலையும் தள்ளியிருக்காங்க அதுதான் தான் அப்படி தான் போய் முடியும் அந்த மாதிரி ஒரு குழியில் நம்ம போய் விழக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு ஆழ்ந்த கருத்து சிம்பிளா நீங்க எல்லாத்தையும் அது கூட வேண்டாம் ஒரு எட்டு மாசமா அஞ்சு லட்சத்துக்கு மேல விவசாயிகள் டெல்லியை சொல்லி சுத்தி உட்காந்துருக்காங்க இது மாதிரி நீங்க கேள்விப்பட்டீங்களா அது குறிப்பாக பஞ்சாப் மாநில விவசாயிகள் அது காங்கிரஸ் ஆளும் மாநிலம் அது காங்கிரஸ் பண்றாங்க எந்த அரசியல் கட்சிக்குமே வந்து விவசாயிகளை அவ்வளோ நம்பர்ல இவ்வளோ நாட்கள் நீங்க அரசியல் கட்சி பண்ற போராட்டங்கள்லாம் பார்ப்பீங்க காலையில் ஆரம்பிக்கும் சாயங்காலம் போய் சலாம் சொல்லிட்டு முடிச்சிருவோம் இப்படி தான் அரசியல் கட்சிகள் போராட்டம் இது மக்கள் போராட்டம் அவங்க அரசியல் கட்சியை கூட மாட்றாங்க இப்போ காங்கிரஸ் நாங்கள் போகிறோம்னா கூட இங்கே வராதிங்கன்றாங்க அந்த மாதிரி மக்கள் போராட்டங்கள் இன்னும் எத்தனை போராட்டங்கள் நடக்கும் மாணவர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம் டெல்லியில் நடக்குது எத்தனை மாணவர்களை உள்ளே பண்ணி பேச்சுருக்காங்க இன்றைக்கி மாதேஷ் என்ன பேசுகிறாரு அவருடைய மனைவி குழந்தைகள் கூட என்ன பேசுனாரோ அவங்களால இப்போ கேட்க முடியும் ஒட்டுக்கேட்பு கலாச்சாரம் எல்லா இடத்துலையுமே அது வந்து நாட்டின் பாதுகாப்புக்கு நடந்தது தானே காங்கிரஸ் ஆட்சியிலேயே நடந்திருக்குன்னு அவங்களே மேற்கோள் காட்டுறாங்களே சட்டத்திலே இடம் இருக்கு ஒட்டு கேட்பதுக்கோ இன்டர்செப்ட் பண்ணுவதுக்கோ அதுக்கு ஒரு முறையும் இருக்கு சரி அது ஒரு விஷயத்துக்காக ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்காக சில சமயங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இதையே ஒரு கல்ச்சராக மாத்தினது இவங்க தான் இன்னொரு விஷயம் இது ஒட்டு கேட்பு மட்டும் இல்லை இது வந்து உங்களுடைய ஒரு பிரைவசி அதாவது மொபைல் ஃபோன் ஹேக்கிங் என்பது உங்க வீட்டுல ஒரு கேமரா வச்ச மாதிரி சட்டவிரோத செயல் அது அதையும் ஒட்டி கெட்பது நம்ம வந்து என்னைக்குமே வந்து அதை தான் அவங்க ஈக்வேட் பண்ண ட்ரை பண்றாங்க அது அது கிடையாது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இவர்கள் வந்து ஒரு சர்வேலன்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நடக்கணும்னா அதுக்கு எல்லார் மேலேயும் சர்வேலன்ஸ் இருக்கணும் சைனாவில் அப்படி தான் நடக்கும் சைனாவில் நீங்கள் வந்து முகமூடி அணியாமல் வெளியே போனீங்கனாலே உங்களை உங்களை நோக்கி புலிஸ் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்துட்டுருவேன் அதே மாதிரி ஒரு நாடை கொண்டு வரணுன்றது தான் இவங்களுடைய எண்ணமே ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் இந்த நாட்டுடைய ஒரு அடித்தளமே மாறுது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு சர்வாதிகாரத்தனத்தில் எமர்ஜென்சியை பற்றி எல்லோரும் சொல்லுவோம் அந்த டைமில் ஒரு அரசாங்கம் ஒரு மக்களை ஒடுக்கணும்னு நினச்சிது இப்போ நான் அந்த டைமில் போகிறது தான் நானும் எதிர்த்து போராடிருப்பேன் அதுதான் உண்மை ஆனால் என்றைக்குமே அவங்க அந்த அரசாங்கம் மக்களை மக்களுக்கு எதிராக திருப்பினதில்லை ஆனால் இந்த அரசாங்கத்துடைய கொள்கையே என்னென்னா மக்களை மக்களுக்கு எதிராக திருப்ப வேண்டும் அப்போ நான் வெளியே போனால் என்ன போலீஸ்காரன் அடிக்கணும்னு அவசியம் இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரனையும் அடிப்பான் அதில் அவங்க குளிர்காரு தான் அதில் அவங்க பொலிட்டிக்கல் மேலேஜ் தேர்றேன் இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு அரசு எதிர்த்து நம்ம போராட முடியும் ஆனால் மக்களே எதிர்த்து நீங்கள் எப்படி போராடுவீங்க இதுதான் இவங்க பண்ணுற அடிப்படை மாறுதல் நாட்டில் அவங்களுடைய முதல் எதிரி பன்முகத்தன்மை தான் வேறு எதுவுமே கிடையாது நான் தான் பாஸு நீ நீ சர்வன்ட் இந்த எல்லாரும் ஒன்று நீ நானும் ஒன்னு இந்த நிலம் எல்லாருக்கும் ஒன்னு அப்படின்னு சொல்ற ஃபார்மலால அவங்களுக்கு பிடிக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியான்னு அவங்க எதாவது மாத்திராங்களா நான் சொல்றேன் மாத்திருக்காங்களா அதுதானே இரு இருபத்தி நாலு மணி நேரமும் அததானே அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதானே ப்ரொஜெக்ட் பண்றாங்க இன்னைக்கு வந்து முஸ்லீம்களே ஒரு மைனாரிட்டியாக அவங்க காட்டுவதின் காரணம் என்ன இன்னைக்கு நேத்து ஒரு ஃபாதர் வந்து ஒரு தவறாக ஒரு விஷயம் பேசிட்டான் ஜார்ஜ் பொன்னையா ஜார்ஜ் பொன்னையா ஆமா அவரை வந்து சாயங்காலமே தமிழக போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மத்தியானமே வந்து பாஜக ட்வீட் போடுறார் நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்திய இந்து மக்களின் ஒரு ட்வீட்டா அப்போ என்ன காரணம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தவறாக பேசிய ஃபாதரை அரச காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு போயிடலாம் எது நாடார் சமுதாயத்தை கொண்டு வரணும் எதுக்கு அங்கே இந்துக்கள் மனது புண்பட்டதுன்னு சொல்லணும் அப்போ அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் அப்படி ஆனால் தான் ஒரு ஒரு மனசுலேயும் வெறி வரும் அப்படி வெறி வந்தால் தான் பிரிக்க முடியும் தான் ஓட்டு எனக்கு கிடைக்க அவர் நம்புறாரு சாதியாக பிரிக்கிறாங்க மதமாக பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்க அப்படி பிரித்து 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 சேர்க்கறது தான் இவங்களுடைய வேலை ஆனால் இந்த பிரித்து பிரித்து சேர்க்கறதை ஒட்டை வைக்கிறதுக்கு ஒரு நாளில் முடியாது இது எழுபது வருஷமாக ஒட்டை வச்சுட்டு வரோம் சரி இப்போ இவங்க பிரிக்கிறதுனால நாளைக்கு என்ன ஆகும் நான் படிக்கும்போதோ நான் வளரும்போதோ ஒரு அமைதியான ஒரு என்வாயமெண்டில் நான் வளர்ந்தேன் நான் வெளியே போனா எந்த சண்டை சத்திரம் இல்லாமல் எங்க அப்பா அம்மாவுக்கு தைரியம் இருந்தது ஏன் பிள்ளைங்களை பத்தி எனக்கு அந்த தைரியம் இருக்குமா தெருக்கு தெரு இப்படி சண்டை போட்டுட்டு தெருக்கு தெரு இப்படி கொளுத்திட்டு உட்காந்தா என்னுடைய குழந்தைகள் திரும்பி போன குழந்தைகள் திரும்பி வீட்டுல இருந்து வருமான நம்பிக்கை எனக்கு கிடையாது சரி அதை எப்படி நம்ம வளர கொஸ்டின் நான் கேட்கக்கூடியது அதை கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் அந்த அளவுக்கு உயிர்ப்போடு இருக்குதா இன்னைக்கு ஏன்னா நான் சொன்னேன் இந்த நாட்டுல வந்து பாஜகவும் காங்கிரஸ்க்கும் சண்டை நடக்கல இந்த நாட்டில் இரண்டு சித்தாந்தங்களுக்கு சண்டை நடக்குது ஒரு ரெண்டு மைண்ட் செட்டுக்கு சந்தை சண்டை நடக்குது இந்தியா என்னும் சிந்தனையை விரும்புபவர்களுக்கும் இந்தியா எனும் சிந்தனையை விரும்பாதவர்களுக்கும் சண்டை நடக்குது அதனால்தான் இந்தியா என்னும் சிந்தனையை விரும்புபவர்கள் தான் ஒன்றா சேர்கிறோம் இப்போது இடதுசாரிகளுக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் மமதாக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏன் ஒன்று சேர்றோம் நாங்கள் எல்லாரும் இந்தியா எனும் சிந்தனையை அந்த பன்முகத்தன்மையை விரும்புவர்களாக ஒன்று சேர்றோம் இந்தியா என்னும் சிந்தனை இப்படி இருக்கவே கூடாதுன்னு நூறு வருஷம் முன்னாடி ஆசைப்பட்ட இவங்க அவங்க கூட இன்றைக்கி அதிமுக போன்றவர்கள் ஒரு புத்தி இல்லாத அறிவு இல்லாத என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் சொந்த ஊர் வீட்டுக்கே பெட்ரோல் ஊற்றிட்டுருக்காங்க நெருப்பு வந்து எரியும் போது தான் அவங்க அலருவாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி சித்தாந்த இருக்கணும் இன்னும் சரி அதனால் இது ஒரு சித்தாந்த போர் காங்கிரஸ் கட்சி மட்டும் இந்த போரில் இல்லை காங்கிரஸ் கட்சியோடு பல மக்கள் இயக்கங்களும் சரி சாமானியர்களும் சரி இந்த சித்தாந்தத்தை விரும்பும் பெற்றோர்களும் சரி அடுத்த சந்ததி சரி சார் எல்லாரும் சேர்ந்துருக்கும் அதனால் இதை வந்து நான் ஒரு அரசியல் சண்டையாக மட்டுமே நான் பார்க்கல காங்கிரஸ் கட்சியில் அமைப்பு ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது சார் ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக பவரில் இருந்த ஒரு கட்சின்றதுனால அந்த சித்தாந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் பின்தள்ளப்பட்டு அந்த கட்டமைப்புக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி ஒரு ரிவைவல் இருக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் போன்ற போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அது நிறைய பேர் வாட்ச் பண்ணலாம் தெரியல இருக்கிறவங்கலாம் இங்கே இருங்க பயப்படுறவங்கெல்லாம் போங்க அப்படின்ட்டார் ஒரு அரசியல் தலைவர் தன்னோட கட்சி தலைவர்களை நோக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுதுன்னா இது இதான் பார்க்க அது எதுக்கு சொன்னார்னா இந்த சித்தாந்த தெளிவு இல்லாதவங்கள வெளியே போங்கன்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு சரி இந்த ஐம்பது வருஷமாக நீங்கள் எப்படி வேணால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்திருக்கலாம் உங்களுக்கு தெளிவில்லாத போது இந்த சண்டையில் நீங்கள் நிற்கும் இடம் இந்த சண்டையின் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியாத போது இங்கே வெளியே போக ஸோ அதனால சித்தாந்த தெளிவும் தலைமையும் சரியாக இருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸாக பார்க்குறேன் அதனால அதுக்கு உயிர்ப்பும் இருக்கு சக்தியும் இருக்கு தொண்டற்படையும் இருக்கு இல்ல காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்ட கட்சி சார் இந்தியாவுக்கு சுதந்திரம் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய த தலைவர்கள் காங்கிரஸில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு மம்தா வந்து ஒரு அணியை திரட்டுறாங்க மோடி அதாவது பூனைக்கு யார் மணி கட்டுறதுனா நானாக கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு வராங்க அவங்க யார் தலைமைன்னு கேட்கும்போது அது அப்புறம் பேசி தீர்ப்போம் அப்படின்றாங்க காங்கிரஸோடும் பேசுகிறார்கள் உங்களுடைய தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் முன்னெடுக்காத விஷயத்தை மாநில கட்சி ஒன்று முன்னெடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சா அப்படின்றதே சொல்ல முடியாது இப்போதான் நான் சொன்னேன் நானே முன்னெடுக்கிறேன் சரிங்களா நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு பிரஜை நான் அரசியல் கட்சி இல்லை நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுறேன் இப்போ நான் பண்ணும்போது ஒரு அரசியல் தலைவர் மம்தா போண்டோ அரசியல் பண்ண மாட்டாங்களா பிரசாந்த் கிஷோர் யார் அவர் எதுக்கு ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு இருக்காரு எதுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது விவசாய தலைவர்கள் எத்தனை இடத்துக்கு போகிறாங்க தெரியுமா எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாங்க பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டில் இருக்கிற வாய் பேச முடியாமல் இருக்கிற தொழிலாளர்கள் எத்தனை இடத்துல போய் பேசுகிறாங்க தெரியுமா என்கிட்டே எத்தனை பேர் பேசுகிறாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்தியா எனும் சிந்தனை விரும்புபவர்கள் எல்லோரும் முன்னெடுக்கிறார்கள் இந்த இது காங்கிரஸும் முன்னெடுக்கிறது காங்கிரஸும் பல இடங்களில் பேசுகிறது முன்னாடி போகிறது அதுக்கு எவ்வளோ ஊடக எக்ஸ்போசர் கிடைக்குது கிடைக்கலன்றது ரெண்டாவது கொஸ்டின் இப்போது தமிழகம் பூரா போராட்டங்கள் பண்ணாலும் ஓகே கொஞ்சம் இடத்துல சில இடத்துல தான் வரும் மேபி அது நியூஸ் வர்த்தியா இல்லாம இருக்கலாம் நான் ஊடகங்களை குறை சொல்லல நியூஸ் வர்த்தியா இல்லாம இருக்கலாம் வட இந்தியா போனீங்கன்னா வேணும்னே கூட அப்படியே மூடி மறைக்கணுன்றது சின்ன சின்ன பெகாசஸ் ஒரு விஷயம் பார்லிமெண்டே தம்பிச்சு நிக்குது இந்த பக்கம் சுஷாந்த் சிங் ராஜ்பூர் எப்படி செத்தாருன்ற ஸ்டோரி தான் போயிட்டு இருக்குது நாற்பது ஊடக ஊடகவியலர்களே போட்டு கேட்டிருக்காங்க இருக்காங்க சரிங்களா இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது வந்து நாட் மூச்சு விட்டா நாட்டு பாதுகாப்புன்னு பேசுறவங்க இப்போ இஸ்ரேலில் ஒரு 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 செயலியில் வந்து இந்தியா இந்தியாவில் இருக்க முக்கியமான நபர்கள் நம்ம வேவு வேகப்பாக்கப்பட்டு அவர்கள் இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் சொல்லும் போதும் உலக லேவில் ப்ரூவாக செய்யப்பட்ட போதும் இந்திய அரசாங்கம் எதுவுமே பண்ண மாட்டேங்குது டிஸ்கஷன் கூட பண்ண மாட்டேங்குது இப்போ இதை ஒரு இதை ஒரு பெரிய மேட்டராக வந்து யார் போடணும் இட் பிரெஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது கர்நாடக அரசியலுக்கு நான் வந்துடுறேன் ஏன்னா நீங்கள் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணவர் அதனால் அங்கே மாவட்ட ஆட்சியராக இருந்ததுனால கர்நாடக அரசியலில் நிறைய குழப்பங்கள் போயிட்டு ஒரே ரெண்டு வருஷத்தில் எடியூரப்பா இப்போ பதவி அவரே ராஜினாமா விட்டு பசவராஜ் பொம்மை எஸ்ஆர் பொம்மையுடைய மகன் அவர் வந்து முன்னாள் முதல்வர் அவருடைய மகன் வந்து இப்போ சிஎம் ஆயிருக்காரு என்ன அங்கே அரசியல் நடந்தது ஏன் ரெண்டு வருடத்திலே எடியூரப்பாவை தூக்கி எடியூரப்பாவுடைய ஆட்சி பயங்கர ஒரு லஞ்ச ஆட்சியாக அமைந்து விட்டது அவர்கள் பிள்ளைகளும் அவரும் சேர்ந்து ஏகப்பட்ட காசு அடிச்சிட்டாங்கன்றது தான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை அது எல்லா பக்கமும் தெரிஞ்சது அதாவது இந்த வரைக்கும் வரலாறுலே இல்லாத அளவுக்கு பணம் பட்டுவாடாக நடந்தது சின்ன சின்ன போஸ்டிங்கு சின்ன சின்ன ஆளுங்கிட்டெல்லாம் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய ஊழல் அப்போ அது ரொம்ப ஒரு டர்ட்டி ஊழல் ஆகிப்போச்சு எடியூரப்பா சிஎம் ஆகும்போது நீங்கள் இப்போ பதவியில் இருந்தீங்க ஆமாம் நீங்க நீங்கள் ஆமாம் நான் தான் அப்போது எலெக்ஷன் அதிகாரியாக இருந்தேன் அதுக்கப்புறம் தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரியாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஐ திங்க் மூணு நாலு மாசம் ஆச்சு அவருடைய ஆட்சி இருந்தபோது இல்ல நான் இது வந்து முதல்ல உங்களுக்கு கர்நாடகால வந்து ஆட்சி மாற்றம் எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் சரிங்களா நான் வந்து அப்போது குமாரசாமி சித்தராமையா அவர் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கவர்மெண்ட் வந்துடும் அப்போ ஆட்சி மாற்றம் நடக்கும்போது நாங்கள் இதுவாக இருந்தேன் மாவட்ட ஆட்சியாக இருந்தேன் இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு கிளீன் இமேஜ் நாங்கள் நான் கரப்ட் நான் கரப்ட்னு சொல்லி உலகத்தில் இல்லாத கரப்ஷன் பண்ணுறது தான் பிஜேபியோட வேலை இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஃபண்டில் பார்ட்டி ஃபண்டில் மட்டும் பதிமூணாயிரம் கோடிக்கு மேலே இருக்குதுன்றாங்க எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு விஷயம் இருக்காது அதை இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு ஒரு கரப்ஷனு எப்படி ஒரு குரோனி கேபிட்டலிசம்னு சொல்லுவோம் சில சில கார்பரேட் முதலைகளை வைத்து கொண்டு எப்படி வந்து லஞ்சத்தை சட்ட ரீதியாக கொண்டு வருவதுன்றதான் எலெக்ஷன் எலக்ட்ரல் பாண்டு லஞ்சத்தை செட்டில் பண்ணிக்கிறது தான் ஸோ அப்போ வந்து அந்த எலெக்ட்ரல் பாண்டை போட்டு இன்றைக்கி எல்லா ஃபண்டையும் அவங்களே எல்லா ஃபண்டும் வாங்கி வச்சிருக்காங்க ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கர்நாடகாவில் எல்லார்கிட்டையும் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன ஆளுக்கிட்ட எல்லாம் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு என்னென்னா அடுத்தது வந்து இருபத்தி நாலில் கர்நாடகா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட் கர்நாடக மக்கள் பயங்கர கடுப்பில் இருக்காங்க அப்போது இதை சரி செய்ய வேண்டுமென்றால் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு தான் எடியூரப்பாவை பதவி இறங்க சொல்லிவிட்டு அடுத்தது யாரை போடணும் அப்படின்னு கர்நாடகா வந்து ஒரு ஜாதி ரீதியில் பயங்கரமாக ஓட் பேங்க் கன்சால்டேட் ஆகிற ஒரு ஊர் சரி லிங்காயத் சமுதாயத்தை சேர்ந்தவர் எடியூரப்பா ஸோ அவர் வந்து அன்விஸ் டிஸ்பியூட்டட் லீடர் இன் லிங்காயத் அவர் பின்னாடி வந்து மட்டங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவரை இறக்கி விட்டாலும் தப்பு இறக்கி விடலனாலும் இமேஜை டெவலப் பண்ண முடியாதுன்ற ஒரு காம்ப்ரமைஸ் பொசிஷனுக்கு தான் கடைசியில் அவரை இறக்கிட்டு அவருடைய கைப்பிள்ளன்னு சொல்கிற மாதிரி இருக்க எஸ்ஆ இவர் நம்ம பசவராஜ் பொம்மையை இப்போது ஓ அவரோட ஆள் தான் அவருடைய ஆள் தான் அவருடைய லிங்காயத் கம்யூனிட்டியில் அவருடைய ரொம்ப க்ளோஸ் அவருடைய நேமை ப்ரப்போஸ் பண்ணுறதே எடியூரப்பா தான் மீட்டிங் சரி சரி அப்படி போட்டிருக்காங்க மக்களை நம்பிக்கை கொடுக்கணும்னு செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் மக்களுக்கு பிஜேபிக்கு எப்பயுமே ஒரு உள்கொத்தும் இருக்கும் அது பசவராஜ் பொம்மையை வச்சு என்ன உள்கூத்து பண்ணுறாங்கன்றது அப்புறமா நம்ம பசவராஜ் பொம்மை எப்படி இருந்தார் சார் அவர் 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 வந்து இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு எடியூரப்பா லெவலில் தான் அவரையும் நீங்கள் பார்க்குறீங்களா அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எடியூரப்பா இருந்த வரைக்கும் அவர் தான் ப்ராமினென்ட்டு சரி அவர் சும்மா அப்படியே கூட இருந்தவர் அவ்வளோதான் நம்ம ஜெயலலிதா அம்மா போகும்போது நம்ம ஓபிஎஸ் எப்படி இருந்தாரோ அப்படி தான் பசவராஜ் பொம்மை அவர்கள் அவர்களும் அப்படி தான் திரு அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் வந்து திமுக பாஜகண்டு கொண்டு வர போகிறோம் அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிறாரு அவருடைய நம்பிக்கை எப்படி பார்க்குறீங்க அது அப்படி தான் அவங்க அதுதான் அவங்களுடைய முதல் அவங்க எய்மே அதுதான் தான் அதிமுகவை இழுக்கும்போது அவங்களுடைய எய்மே அதுதான் ஆன்கா கூட்டணியின் தலைமை தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அவங்கள வந்து கூட்டணியில் சேர்க்கும் போதே பாஜக ஒரு இடத்துல போய் சேர்றாங்கனாலே அவங்க இன்டென்ஷன் என்னவாக இருக்கும்னா கூட சேர்ந்தவனே ஏறி முதிச்சுட்டு முன்னாடி போகிறது தான் அவங்க தான் தலைமை சார் ஏடிஎம் தலைமை ஆமாம் ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து எல்லாமே பிரதமரை கேட்டு தான் செய்கிற மாதிரியெல்லாம் நடக்குது இன்னைக்கு வந்து அதிமுகவில் ஆளுமை இல்லை பெரிய தலைவர் இல்லை அதுதான் உண்மை அதனால் வந்து அதிமுகவை கையில் எடுத்துக்கலாம்ன்றது தான் இவங்களுடைய ஒரு பாஜகவுடைய ஒரு எண்ணம் இது வரைக்கும் அவங்க எல்லா மாநிலங்களையும் வந்த மாநிலங்கள்ல பாதி மாநிலங்களையும் இந்த மாதிரி இழுத்து வந்தது தான் காசு கொடுத்தோ மிரட்டியோ இங்கே அதிமுக என்னும் கட்சியை வந்து ஈஸியாக அமைக்கலாம் தான் நினைச்சாங்க ஆனால் அதிமுக அமுங்க மாட்டேங்குது அது மக்களோட ரத்தத்தில் ஊர்ன ஒரு ஒரு உணர்வா இருக்கு ஸோ அதனால்தான் இன்னைக்கு எலெக்ஷனில் கூட மோடி படத்தை எங்கேயுமே அவங்களால போட முடியல இல்லைன்னா மோடிஜி தாடிஜி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஆனால் அவங்களால போட முடியல ஏன் போட முடியலன்னா அதிமுகன்ற ஒரு உணர்வை எடுக்க முடியல ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வந்து திமுகக்கு அப்புறம் பாஜகன்னு அவங்க சொல்லும்போது அதிமுகவுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது தான் கேள்வி சரிங்களா ஆனால் அவங்க வாய்ப்பேசாமல் இருக்காங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய தலைவர்களும் விலை போயிட்டாங்கன்றது தான் ஸோ தொண்டர்களாக ஒரு ரெவல்யூஷன் பண்ணி வெளியே வரலைன்னா எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை வந்து மூடி தான் வைக்கணும் சரி பாஜக வந்து இந்த மாதிரி சூழ்ச்சிகளால் தான் அவங்க எப்பவுமே முன்னாடி வருவாங்க அவங்களுக்கு அதை பற்றிலாம் எத்திக்ஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு லைஃப்பில் லைஃப்லேயே எத்திக்ஸ் கிடையாது அவங்களுக்கு அதனால் மக்களையே மக்கள் மீது திருப்பி எப்படியாவது அடிக்க வச்சாவது கோ சாகடிச்சாவது நம்ம மேலே வரணும் தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா தமிழகத்தில் எங்கேயோ ஒரு உணர்வை இவங்களால் ஓவர் கம் பண்ண முடியல அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து தந்தை பெரியார்னு தான் நான் சொல்லுவேன் அவர் எங்கேயோ வச்ச ஏற்றின நெருப்பு வந்து எல்லார் மனசுலேயும் எரிஞ்சிட்டுருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் எரியுது அதை இவங்களால் தாக்குப்படிக்க முடியல அதுதான் திராவிட கட்சிகள் அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி எதனா பேசிகிட்டே இருப்பாங்க அது ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு நாடக கம்பெனி தான் நம்ம பார்த்து சிரிச்சிட்டு தான் போனோம் வேறு ஒன்றும் இல்லை என்னென்னா அவங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால பெருசு பெருசாக படத்தை போடுவாங்க ட்விட்டரில் வந்து அப்படியே பயங்கரமாக இது பண்ணுவாங்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் போடுவாங்க ஆனால் மக்கள் மனதை என்றைக்கும் அவர்களால் தொட முடியாது அண்ணாமலை உங்களோடு சமகாலத்தில் கர்நாடகாவில் பணியாற்றியவர் அவருடைய அந்த கால செயல்பாடுகளும் இன்றைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய பேச்சுக்கள் சிலதெல்லாம் இன்னமும் ஒரு போலீஸ் மைண்டடில் தான் இருக்கார் அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த காலகட்டங்கள்ல அவரை பார்த்ததும் இப்போ அரசியலுக்கு வந்து ஒரு தலைவர் தலைவராயிட்டார் எப்படி பார்க்கறீங்க போலீஸ் மைண்டோட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் போலீஸா இருக்கும்போது உடுப்பி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவருடைய வேலையை என்ன இருந்ததுன்னா சாதி கலவ கலவரங்களை சரி மத கலவரங்களை தடுத்து நிறுத்துற ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தார் அண்ணாமலை ஆமா ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அதுதான் நாங்க வந்து நாங்களே என்னை உத்தவ முடியாது நீங்களும் அவர் ஒரே மாவட்டத்தில் வேலை செஞ்சீங்களா பக்கத்து மாவட்டம் அவரை பக்கத்து மாவட்டம் அப்போவே அவர் அறிமுகமா ஆ என் முன்னாடியிலேருந்தே அறிமுகம் ஏன்னா எனக்கு அவர் ப்ரொபேஷனராக இருந்தார் சிவமோவில் அதுக்கப்புறம் அவர் எஸ்பி ஆனார் நான் மாவட்ட ஆட்சியரான ஸோ எங்களுடைய வேலையை ஒரு அரசு அதிகாரிகளாக மக்களை சண்டை போடாமல் விடாமல் தடுக்கணும் அப்போ யாராவது இந்த மாதிரி சிண்டு முடிச்சு விட்டாங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் பயங்கர கடுப்பு வரும் சிண்டு முடிச்சு விட்டுவங்களை பார்த்தாலே கடுப்பு வரும் ஜனங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டுருக்காங்க நீ எதுக்கு சிண்டு முடிச்சு விட்றேன் அரசியல் பண்ணோம்னா வேற ஆயிரம் வழி இருக்கு சரி அதை பண்ணிட்டு போ அப்ப கோவப்பட்டு இருக்காரு அப்படிதான் நாங்க நம்பணும் அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை அந்த மைண்ட் செட்டோட இன்னும் இருந்தாருன்னா இந்த சிண்டு முடிச்சு விடாம பாஜக என்னும் சூழ்ச்சியில இருந்து மோடி அமித்ஷா என்னும் சர்வாதிகாரிகள் இருந்து அவருக்கு கொஞ்சமாவது இந்த வேர்ல இருந்து அவர் வந்திருந்தாருன்னா தமிழகத்தின் மேல அவருக்கு உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருந்தா தமிழக மக்களின் மீது அவருக்கு அன்பும் பாசமும் இருந்தால் அதை அவர் செய்யக்கூடாது சரி அதை தான் அவர்ட்ட எதிர்பார்க்கறேன் எஸ் இறுதியாக ஒரு கேள்வி இந்தியாவுக்கு காங்கிரஸ் ஏன் தேவைப்படுகிறது காங்கிரஸ் கட்சி ஏன் தேவைப்படுகிறது காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய மக்கள் இயக்கம் காங்கிரசுடைய சித்தாந்தம்தான் இந்தியா அரசியலமைப்பு சட்டமாக மாறியது காங்கிரஸ் கட்சியின் நம்பப்பட்ட எல்லா நம்பிக்கைகளும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டங்களுக்கு சட்டத்தை சட்டத்திற்கு ஒரு ஆபத்து வரும்போது அது முன்னின்று புரொட்டக்ட் செய்ய போக வேண்டியது காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு ஒரு பொறுப்பும் கூட ரெண்டாவது மாதேஷ் பேசுறதெல்லாம் பார்த்தா மாதேஷே ஒரு காங்கிரஸ் ஆள் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் சிந்தனை அது தான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல பேரோட சிந்தனை வந்து காங்கிரஸ் சிந்தனை தான் அமைப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சில ஊழல்களும் இதெல்லாம் சேர்த்து அந்த கட்சியை வந்து ஒரு பக்கம் உட்கார வச்சுருக்கு ஆனால் அதுக்காக சித்தாந்தம் சரியான சித்தாந்தம் இல்லை அதுதான் இந்தியாவோட சித்தாந்தம் அதனால் அந்த கட்சியில் அந்த அந்த அமைப்பில் அந்த 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 பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகும்போது அந்த அமைப்பு சீராகும் அந்த சித்தாந்தத்தை என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரையும் ஒன்றாக பார் எல்லாரையும் நல்லபடியாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு அந்த சித்தாந்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து மேல் வர்க்கத்துடைய கட்சி ஆதிக்க வர்க்கம் இருந்த கட்சின்னு அது உண்மைதான் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இன்னும் இன்னிக்கும் அப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது நிறைய பேர் வந்தாச்சு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் உள்ள வந்தாச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மனிதத்துவத்தை நம்பும் எல்லோரையும் மதிக்கும் எல்லோரையும் கொண்டாடும் ஒரு சித்தாந்தமாக காங்கிரஸ் கட்சி இருக்கும் அதுதான் இந்தியாவின் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்காக தான் காங்கிரஸ் கட்சி தேவை இந்தியாவிற்கு காங்கிரஸ் தேவைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சசிகாந்த் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்